हेलो फ्रेंड्स इन द व्लॉग वंदे ना लास्ट ईयर शूट பண்ணது வாங்க ஸ்வீடனை சுத்தி பார்க்கலாம் சோ நம்ம பெரிய தல வந்து போட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுக்கறாரு இந்த அம்மா எப்பயும் நம்மள டார்ச்சர் பண்ற போட்டோ எடுக்கறன்ற பேர்ல அப்படினிட்டு இந்த வீடியோ வந்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல ஷூட் பண்ணது இது வந்து என்னோட பர்த்டேக்கு முன்னாடி நாள் வந்து நாங்கள் ஃபேஸ் கிளினிக் வந்து போயிருந்தோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தார் ஸோ அங்கே வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் டவுன் டவுனில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு தான் போனோம் இது தாங்க நம்ம உமியோ டவுன் டவுன் ஸோ இங்கே தான் நம்ம ஷாப்பிங் மால் இருக்க யூட்டோப்பியா ஷாப்பிங் மால் இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது நிறையா சேல் போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக ஆகஸ்ட் வந்து சம்மர் எண்டுன்றதால வந்து நிறைய சேல் போட்டிருந்தாங்க இப்போது யூட்டோப்பியா ஷாப்பிங் மால் உள்ள போகிறதே வந்து ஆதிக்காக தான் மேக்ஸ் உள்ள பர்கர் ஷாப் இருக்குது ஸோ அவருக்கு வந்து அங்கே ரொம்ப பிடிச்சது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அண்ட் கெச்சப்பும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஆதிக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன் விங்ஸா ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரெட் வந்து இந்த சீஸ் சில்லி சீஸ் பால்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நானும் அதையும் அங்கே சாப்பிட்ன இந்த நேரத்தில் அயன்குட்டியும் அவங்க அப்பா கூட பேசி விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக நம்ம பர்த்டே வந்தாச்சு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஏவியன் ஷாப்பிங் மால் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து இந்த செடி வந்து எங்கள் வீட்டை எதிர்க்க அப்பார்ட்மெண்ட் எதிர்க்க இருக்குது ஸோ நீங்கள் ரெட் கரண்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதுதான் இது ஸோ இது வந்து நிறைய ஜாம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க கேக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த தொட்டி வந்து நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்லேயே கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து என்னோடய மின் செடி செம்மையாக இருக்குது இவர் வந்து நம்ம குட்டித்தலை அவர் வந்து நல்லா அவரோட கூடக்குள்ளே படுத்துட்டு இருந்தார் நம்ம ஆதி வந்து பஸ்ஸுக்காக வெயிட்டிங்க ஃபைனலாக பஸ்ஸும் வந்துடுச்சு இங்கேருந்து நம்ம டவுன் டவுன் போகிறோம் டவுன் டவுன்லேருந்து இன்னொரு கனெக்டிங் பஸ் பிடிச்சி தான் நம்ம வந்து ஷாப்பிங் மால் போகிறோம் ஸோ அங்கே தான் வந்து இக்கியா இருக்குது ஸோ நம்ம குட்டி தலை வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக கூடக்குள்ளே இருக்காரு டவுன் டவுன் வந்தாச்சு டவுன் டவுன்லேருந்து நம்ம வந்து ஏவியன் ஷாப்பிங் மாலுக்கு இன்னொரு பஸ் பிடிச்சி போனோம் ஸோ இங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னா வந்து வீக் டேஸ்னால் நம்மளுக்கு எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு பஸ் கிடைக்கும் ஸோ வீக்கெண்டுனால் நம்மளுக்கு 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து பஸ் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரோலர் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரோலர் தான் பஸ்ஸில் அலாவுடு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸோ வெயிட் பண்ணி தான் போகணும் ஸோ அதனால் நம்ம இந்த குளிர்காலத்தில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ பஸ் அன்னைக்கு நல்ல வேலை எங்களுக்கு கிடச்சிருச்சு நாங்களும் வந்தாச்சு ஸோ நம்ம கிட்ட வந்தாச்சு ஏவியன் ஷாப்பிங் மாலுக்கு ஸோ இங்கேயே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப் இருக்கும் இக்கியா போகிறதா இருந்தால் இங்கேயே இறங்கிக்கலாம் மெயினில் இருக்கும் இங்கே வந்து நாம் வந்து லாஸ்ட் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்க போகிறோம் ஸோ அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அது நம்மளுக்கு கொஞ்சம் கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து இக்கியா தான் ரொம்ப ஃபேமஸ் இக்கியா உள்ளே போயிட்டோன்னா நம்ம ஃபுல்லாக அன்றைக்கி ஒரு நாள் போகிறதே நம்மளுக்கு தெரியாது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஸோ உள்ளே வந்தாச்சு ஏவியன் ஷாப்பிங் மாலில் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் இது ஸோ இந்த செக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே தான் எல்லாம் உங்களுக்கு வெசல்ஸ் எல்லாமே கிடைக்கும் பேக்கிங்ஸ் எல்லாம் பேக்கிங் யூட்டன்சில்ஸ் எல்லாமே கிடைக்கும் இங்கே நம்மளோட குட்டித்தலை வந்து தூங்கிட்டுருக்காரு நல்லா ஸோ அவர் தூங்குகிற நேரத்துலேயும் நம்ம வந்து நம்ம வேலையை முடிச்சுட்டா நல்லது ஸோ ஆதி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு இங்கே மேலே போகிறதால நம்ம வந்து லிஃப்டில் போகிறோம் ஸோ நம்ம மேலே வந்தாச்சு செகண்ட் ஃப்ளோர் ஸோ நாங்கள் வந்ததே வந்து லன்ச் டைம்ன்றதால நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இக்கியா ரெஸ்டாரண்ட் தான் போனோம் ஸோ இங்கே வந்து ப்ரைஸஸ்லாம் உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் குவாலிட்டி வைஸ் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு வந்து
குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து வெளியில் போகணுன்னா பஃபேல தான் போகணும், பஃபேல நம்மளுக்கு சாப்பிட முடியாது. அதே மாதிரி ப்ரைஸஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்ட்டு அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும். ஸோ எவ்வளோ ப்ரைஸஸில் இருக்குன்னு இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு போய் நம்ம கவுண்டரில் போய் நின்று வாங்கலாம். ஸோ நாங்கள் இடம் பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். அயன், ஆதி, நான், அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அன்றைக்கி அவரோட ஃபேவரட் வந்து, ஆதியோட ஃபேவரட் எப்பயுமே மீட் பால் தான், சிக்கன் மீட் பால்ஸ். ஸோ மீட் பால், மேஷ் பொட்டேட்டோ, பீஸு, இது வந்து டெசர்ட்ஸு, சினமன் ரோல், சீஸ் கேக்கு என்னோடய ஃபேவரேட்டு. ஆதியோட ஃபேவரட் சினமன் ரோல், இது வந்து ஒரு வெஜிடேரியன் வேர்ஷன். கபாப் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட சாலட் பவுலில். அவர் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ். லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். ஸோ ஆதிக்கு, அயனுக்கு, எனக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ ஆஃபர் நிறைய இருந்ததால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் சூஸ் பண்ணி எடுக்கணும். ட்ரெஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஒரு கேன்டீன் இக்கியாலே இருக்க கீழே. ஸோ அங்கே வந்து ஒரு வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் ஹாட் டாக்கும் ஆதியோட ஃபேவரட்டான பீஸாவும் வாங்கினோம். ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் காஃபி. ஸோ அவ்வளோதாங்க, ஸ்வீடனை சுற்றி பார்த்தியாச்சு, பர்த்டே செலிப்ரேஷனும் முடித்தாச்சு. ஸோ இந்த வ்ளாகை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.